நீட் தேர்வை முழுமையாக நீக்குவதற்கான சட்ட போராட்டம் தொடரும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். நீட் தேர்வின் பாதகங்களை மற்ற மாநிலங்களும் உணரும் வகையில் ஒருமித்த கருத்து, அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்வது என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். நீட் விவகாரத்தில் மாநில அரசின் உரிமை கேள்விக்குறியாக்கப்படுவதாக முதலமைச்சர் கண்டனம். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வலியுறுத்தல். ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தலைவர்கள் வலியுறுத்தல். அனைத்துக் கட்சிகள் குழுவை சந்திக்காத அமித்ஷாவுக்கு கண்டனம். சென்னை புறநகர் ரயில்களில் பயணிக்க 2 தவணை தடுப்பூசி கட்டாயம். முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிப்பு. கொரோனா பரவலால் தேர்தல் ஒத்திவைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திட்டமிட்டபடி தேர்தல். இந்தியாவில் 1.5 லட்சத்தை நெருங்கியது தினசரி கொரோனா பாதிப்பு. சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையும் 5 லட்சத்தை நெருங்குகிறது. நாடு முழுவதும் ஒமிக்ரான் பாதிப்பு 3071 உயர்வு. அதிகபட்சமாக மராட்டியத்தில் 876 பேருக்கு தொற்று. நாளை முழு ஊரடங்கு என்பதால் இன்றே மீன் சந்தைகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். விலை உயர்வையும் பொருட்படுத்தாமல் மீன்களை அள்ளிச் சென்றனர். தமிழ்நாட்டில் இம்மாத இறுதியில் மருத்துவ கலந்தாய்வு, அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சாத்தூர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்த வழக்கு, ஆலை உரிமையாளர் கைது, 3 பேருக்கு வலைவீச்சு. அருப்புக்கோட்டை அருகே ரயில் பாதையில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததால் பரபரப்பு. நடுவழியில் 3 மணி நேரம் பயணிகள் தவிப்பு, உயரதிகாரிகள் விசாரணை. திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்கள் விலை கடும் சரிவு. சம்பங்கி, செண்டுமல்லி பூ கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை. மதுரையில் செல்போன் டவரை காணவில்லை என்று போலீசில் புகார். திரைப்பட காமெடி காட்சி போன்ற புகாரால் போலீசார் குழப்பம். தமிழ்நாட்டில் நாளை முழு ஊரடங்கு அமல், டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.